சிக்கன் தான் மேட்டர் இல்லை. இன்னொரு நல்ல விஷயம்னா வாழையில போட்டு விடுறாங்க, டொமேட்டோ சாஸ் போட்டு ரெண்டு பெட்டோல விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா கம கம்னு இருக்கும். இப்படி இருக்கவங்களாம் இப்படி ஆயிடுது. தேன் ஊத்த ஊத்த கொடுத்துருக்காங்க, ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். சம்திங் நல்ல ஒரு கிறிஸ்பி, நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர். ஸோ நம்ம கூட இருந்த தம்பி இன்னைக்கு சூப்பராக ஒரு கடை வச்சு வேற லெவல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் டனீஷ் காசிமேடு மீனவன். கைஸ் இன்னைக்கு நம்ம ஏரியாவில் ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது, பட் நம்ம இன்னைக்கு சாப்பிட்றதாக வந்திருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம கடை பேர் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி தோஸ் அப்படின்ற ஒரு ஷாப். ஸோ நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வச்சு இங்கே எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மெயினாக இங்கே ஹனி சிக்கன்லாம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்ட உடனே நம்மளுக்கு வேறு லெவலில் நாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கும் மைண்ட் ஃபுல்லாகவே அந்த ஹனி சிக்கன் மேலேயே வந்துச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ணுறது முன்னாடி இந்த கடை நம்மளுக்கும் ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கடை ஓபன் பண்ணது யாருன்னா என் கூட எங்க ஸ்கூல்ல படிச்ச எங்களோட ஜூனியர் தம்பி தான் இந்த கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வீடியோல அவரே நான் காமிக்கிறேன். நம்ம கூட படிச்ச பசங்க, நம்மளோட ஜூனியர்ஸ், நம்மள அண்ணா அண்ணான்னு சொல்லிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க கடையை நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். ஸோ நம்ம கூட இருந்தவங்க கொஞ்சம் இப்படி போகிறாங்கன்னும் போது கண்டிப்பாக நம்ம அதை நினச்சி பெருமைப்படணும். ஸோ கண்டிப்பாக உள்ளே போயிட்டு ஃபுட் டேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கடை லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம எனக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா கடல், சரிங்களா? ஸோ நம்ம டோல்கேட் தாண்டி வந்தோம் அப்படின்னா திருச்சிரா குப்பம் அப்படின்னா நம்ம ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியும். அதாவது காசிமேடு, அதுக்கப்புறம் வந்து டோல்கேட்டு, அதுக்கப்புறம் திருச்சிரா குப்பம் நியர்பை. லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக கடல் பக்கத்துலேயே ஒரு கடை. ஸோ கண்டிப்பாக காற்று எப்படி இருக்குன்னு சொல்லவா வேணும். வாங்க, ஸோ லெட்ஸ் கோ. கைஸ் நம்ம ஃபேமிலி தோஸில் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோன்றதை நான் சாப்பிடும் போது ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட 149 காம்போ நம்ம வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக அவங்களோட ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் பார்க்கலாம், இது வேறு லெவல் ஃப்ரைட் ரைஸ்னே சொல்லுவேன். ஏன்னா மேக்கிங் சார் பார்க்கும்போது நல்லா கம்ம கம்மனு இருந்தது. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து சிக்கன் பீசஸ் 3 வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரிங்க், ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இங்கே இருக்குது. இது சேர்த்திங்க அப்படின்னா 199, சரிங்களா? 200 ரூபாய் ஒரு ரூபாய் கம்மி. ஸோ இது மட்டும் அப்படின்னா 149, 149 ரூபாய். ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். அவங்களோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேறு லெவலில் இருக்கா.
டேஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஸ்பைசி லெவல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பட் நல்ல ஒரு மனமாக இருக்குது. ப்ளஸ் இவங்களோட அந்த ஸ்பைசஸ் லெவல் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஒரு ஃப்ரைட் ரைஸ்க்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கும் ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு டேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். இன்னொரு நல்ல விஷயம்னா வாழையில் போட கூடாங்கப்பா. டொமேட்டோ சாஸ் போடலாம் எப்படி, டொமேட்டோ சாஸை போட்டு ரெண்டு பெரட்டோட விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா கம்ம கம்முன்னு இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்மன் ரைஸ் தாங்க. உங்கள் ஃப்ரைட் ரைஸில் வந்து நிறைய சிக்கன் போட்டுருக்காங்க. இப்போ நம்ம சிக்கன் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கே வேறு லெவலில் இருக்குது, ஃபுட் பார்க்கலாம். ஸோ காம்போவில் வந்த சிக்கன் 65 டேஸ்ட் பண்ணிடலாம். அதுலாம் வந்து லெமன் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கிறிஸ்பி லெவல், மசாலா ஹெவியாக இருக்குது, ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் 65 மோஸ்ட் ஃபை. கைஸ் நெக்ஸ்ட் அவங்களோட பானிபூரி ஷவர்மா இது நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், ஸோ நார்மல் ஒரு பானிபூரியில் அவங்க ஷவர்மாவை ஆட் பண்ணி கொடுக்குறாங்க, டேஸ்ட் பண்ணிடலாம். கைஸ் இதே மாதிரி ஒரு 10 பூரி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கவங்களாம் இப்படி ஆகிடுது. உள்ள அவ்வளோ ஸ்டஃபிங்ஸு மைனஸ், நல்ல ஹெவியான மைனஸ். சிக்கன் தான் மேட்டர் இல்லை, சிக்கன் வந்து அவங்க அந்த மசாலாலே வந்து சில மேட்டர்லாம் முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா வேற லெவல் மோஸ்ட் நான் சொல்லுவேன் கண்டிப்பா. கைஸ் நெக்ஸ்ட் அவங்களோட ஐஸ்கிரீம் சாண்ட்விச் நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா நான் ஏன் இதை லாஸ்டா சாப்பிடலாம் நினைச்சேன், பட் ஃபர்ஸ்டே சாப்பிட்றதுக்காக, ஏன்னா ஐஸ்கிரீம்லாம் கரையுது அதனாலதான். எஸ் ஐயோ ஃபுல்லா கரையுது பை. ஸோ ஐஸ்கிரீம் சாண்ட்விச் ஐ ஃபுல்லாக ஐஸ்கிரீம் எப்படி பேச்சு வரும், வராது. ஆக்சுவலாக இவங்க வந்து பிரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆக்சுவலி ஐஸ்கிரீமும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், பட் வந்து நல்ல நல்ல சாக்லேட் சிப்ஸ் போட்டுருக்காங்களா, கடிக்கிறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்குற அளவுக்கு இருக்குது. ரைஸ் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் அனி சிக்கன். அனி சிக்கனை நான் எங்கே பார்த்தாலுமே நான் விட மாட்டேன். ஆக்சுவலாக விங்ஸில் போட்டிருக்காங்க, ஸோ பார்க்குறதுக்கே செம்ம டெலிஷியஸாக வேறு லெவலில். தேன் ஊற்ற ஊற்ற கொடுத்துருக்காங்க, ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். எப்படி சாப்பிட்ணும், ஓ ஆக்சுவலாக இதில் வந்து அந்த புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. ஏன்னா மேலே நீங்கள் பார்க்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே அந்த புதினா போட்டு ஆனியன்ஸ்லாம் வந்து நல்லா சூப்பராக போட்டுருக்காங்க, நிறைய ஆனியன்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ தேனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம்லாம் போடல, நிறைய தேன் போட்டுருக்காங்க. ஸோ ஃப்ளேவர் இஸ் வெரி நைஸ். கைஸ் நெக்ஸ்ட்டு அவங்களோட தந்தூரி இஸ்இயர் அல்ஃபான் சிக்கன். ஸோ ஆக்சுவலாக நான் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன், நீங்கள் வாங்கும்போது 3 பீஸாக வரும், பட் நாங்கள் வந்து ரெண்டே பேர் வந்தனால தான் நான் கம்மியாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு கிறிஸ்பி, நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர். ஆக்சுவலாக சிக்கனும் நல்லா வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ புதினா டிப்பச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட பெப்பர் பாபிக்யூ ஹியர். ஆக்சுவலாக லெக் பீஸ் மாட்டிட்டு நினைக்கிறேன், டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ மைனஸ்ல ஒரு டிப்பை விட்டு மைனஸ் வேறு லோடு. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்டவருக்குமே எல்லா ஃபுட்டுமே வந்து ஒன்று ஒரு ஃப்ளேவர் சம்திங்ஸ் ஒன்று. கண்டிப்பாக எங்கள் ஏரியாவில் ஒரு வேறு லெவல் கடை நான் சொல்லுவேன், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக தம்பி எங்கள் ஜூனியர் அப்படின்றதாக நான் சொல்லலை, பட் ரியலி ஒர்க் இந்த கடை, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ட்ரிங்க்கு மொஜிட்டோ, நல்ல ஒரு மின்ட் ஃப்ளேவரு போட்டு தாக்கியிருக்காங்க. கைஸ் ஸோ கண்டிப்பாக ஷாப் லொக்கேஷன் கான்டி டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தரேன், கண்டிப்பாக என் தம்பி கடையை வந்து நீங்கள் சாப்பிட்டு எப்படி சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி வந்து மேலும் மேலும் முன்னேறும் போது நம்ம ஹாப்பியாக தான் இருக்கணுமே தவிர அவங்கள பார்த்து ஒரு மோட்டிவேஷனாகவும் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் ஏன் சொல்கிறேன்னா, வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ நம்ம கூட இருந்த தம்பி இன்றைக்கி சூப்பராக ஒரு கடை வச்சு வேறு லெவலில் ரன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக ஷாப் லொக்கேஷன் கான்டி டீடெயில்ஸ் எல்லாமே. Thank you so much for watching this video. See you all another great video. Bye guys.